அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னைக்கு நாம வெள்ளிக்காய் சாதம் செய்ய போறோம். தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு, கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, துருவிய நெல்லிக்காய் ஒரு கப். ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா வெடிச்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூளும் நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா வெந்து வந்திருக்கு நெல்லிக்காய். இப்போ இதை சாப்பாட்டில் போட்டு பரட்டிடலாம். நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 1 கப் சாதம் போதுமானதா இருக்கும். சுவையான நெல்லிக்காய் சாதம் தயாராயிடுச்சு. ஒரே மாதிரியான ரைஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்கன்னு சொன்னால், இது போல் வெரைட்டி ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுத்தா சீக்கிரமாகவே காலி ஆகிடும். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை இன்னும் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் தாழை கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.